வெல்கம் டு குளஞ்சப்பா ஐஎஸ் அகாடமி நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏப்ரல் எட்டாம் தேதி உள்ள கண்டஃபர்ஸ் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் ஆ கொடுக்குறோம் கொடுக்கறோம் அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க எல்லாமே ஃப்ரீ தான் அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் உடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஒருவேளை டெலகிராம் குரூப் லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த நேம் டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஓகேவா அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோல இருந்த அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தது ஞாபகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்க வீடியோ நல்லா அட்டன் பண்ணுங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அமெரிக்கா உச்சநீதிமன்றத்தின் முதல் கருப்பின பெண் நீதிபதி யார் இதுக்கான ஆன்சர் கேட்டன் ஜி ப்ரௌன் ஜாக்சன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன அப்படின்னா அமெரிக்கா உச்ச நீதிமன்றத்துடைய முதல் கருப்பின பெண் நீதிபதி இவங்க தான் ஓகேவா இப்போ அமெரிக்கா உச்ச நீதிமன்றத்தில் ஆறாவது பெண் நீதிபதி இவங்க தான் இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா உச்ச நீதிமன்றத்தில் மூன்றாவது கருப்பின நீதிபதியாக இருக்கிறவங்களாம் இவங்க தான் மீது ரெண்டு பேர் இருந்தாங்க இவங்க மூன்றாவது கருப்பின நீதிபதியாக இருக்காங்க இவங்க பெண் ஓகேவா அமெரிக்கா உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய பதவி காலம் எவ்வளோ அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே ஆனா இந்தியாவில் உச்ச நீதிமன்ற நீ உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியுடைய ஓய்வு பெறும் வயது அறுபத்தைந்து இப்போ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வரலாற்றிலேயே உச்ச நீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி ஆனவங்க யாருன்னா ஆயிஷா மாலிக் அப்படிங்கிறவங்க தான் அப்புறம் தற்போது தமிழகத்தில் காலணி தயாரிக்க எந்த நிறுவனத்துடன் ரூபாய் ஆயிரம் கோடி ஒப்பந்தம் போடப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஹான்ஃபு அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி அது தமிழ்நாட்டில் காலணி தயாரிக்க போகுது அதுக்கான ஒப்பந்தம் நம்ம போட்டிருக்கோம் இப்போது இது தைவான் நாட்டு சார்ந்த கம்பெனி ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த ஒப்பந்தம் நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் கோடி முதலீட்டில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து இங்கே அமைய போகுது இதனால் இருபதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் தமிழகத்துடைய தொழில்துறை அமைச்சர் யார்னா தங்கம் தென்னரசு ஓகே அப்புறம் தற்போது எந்த மாவட்டத்தில் காலணி தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார் இதுக்கான ஆன்சர் விழுப்புரம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நம்ம டெய்லியுமே கண்ட பார்ப்போம் பிடிஎஃப் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துடுவோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குலஞ்சி ஐஏஎஸ் அகாடமியும் சென்னை கோச்சிங் சென்டரும் இணைந்து நம்ம அகாடமியோடைய கள்ளக்குறிச்சி கிளை கிளையில் வர்ற வேலைக்கிழமை அதாவது பதினாலாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஐந்து மணி வரை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான இலவச அறிமுக வகுப்பு நடைபெறுது நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட் இதுவரைக்கும் இரண்டாயிரத்துக்கு அதிகமான வெற்றி அதிகாரிகளை உருவாக்கியிருக்கோம் நீங்கள் எந்த அட்ரஸுக்கு வரணும் அப்படின்னா நம்பர் செவன் கச்சேரி சாலை ரமணா டிஜிட்டல் இரண்டாவது தளம் கள்ளக்குறிச்சி இந்த அட்ரஸுக்கு வாங்க ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க ஓகே அப்புறம் பிஎம் ஜன் ஔஷாதி கேந்திரா என்பது எதனுடன் தொடர்புடையது இதுக்கான ஆன்சர் மருந்து கடைகள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம் ஜன் ஔஷாதி கேந்திரா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது இதோட திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய மக்கள் மருந்து உருவாக்கணும் ஓகேவா இப்போது மக்கள் தான் ஹிந்தியில் ஜன் ஔஷாதி அப்படின்னு சொல்றாங்க மக்கள் மருந்து மக்கள் மருத்துவத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த மெடிக்கல் ஷாப்பில் எல்லாமே ரொம்பவே குறைவான விலையில தரமான மருந்துகள் கிடைக்கும் ஓகே அப்புறம் வாகனங்கள் எத்தனை ஆண்டுகள் பிறகு தகுதியுடன் உள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் இதுக்கான ஆன்சர் பதினைந்து ஆண்டுகள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வாகனம் நம்ம வாங்கி பதினைந்து வருஷம் கழிச்சு கண்டிப்பா அது ஒழுங்கா தான் இருக்குதா எல்லாம் கரெக்டாக செட்டாக இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும் ஓகே இப்போ நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் முக்கியமான சில அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதுல என்ன அப்படின்னா சரக்கு வாகனங்கள் அப்புறம் அதிக பயணிகளை ஏற்றி செல்ற வாகனங்கள் எல்லாமே வர இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருந்து தானியங்கி நிலையங்கள் மூலமாக கட்டாய பரிசோதனை செய்யப்படும் அப்படிங்கிறாங்க இனிமேல் குறைந்த அளவிலான சரக்குகள் அப்புறம் பயணிகள் வாகனங்கள் அப்புறம் பிற போக்குவரத்து வாகனம் இது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து தானியங்கி நிலையங்களில் பரிசோதனை நடத்தப்படும் அதாவது அது ஒரு நிலையம் மாதிரி இருக்கும் தானாகவே அந்த வாகனத்து உள்ளாக போனால் அது தானாகவே பரிசோதனைலாம் பண்ணியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிடுறாங்க என்னென்னா வர்த்தக போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு எட்டு வருஷம் பரிசோதிப்பாங்க அந்த எட்டு வருஷமும் தாண்டிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை பரிசோதிப்பாங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது ஓகேவா அப்புறம் எந்த நாட்டில் அதிக அளவு இந்தியர்கள் சிறையில் உள்ளனர் இதுக்கான ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம் நம்ம இந்தியாவை தவிர இந்தியர்கள் எந்த நாட்டில் அதிகமாக சிறையில் இருக்காங்க அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமானவங்க ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பது பேர் இந்தியர்கள் அங்கே சிறையில் இருக்காங்க இரண்டாவது சவுதி அரேபியாவில் அதிகமானவங்க இருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இருக்காங்க மூன்றாவது நேபாளத்தில் இருக்காங்க ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு பேர் இருக்காங்க நான்காவது பாகிஸ்தானில் இருக்காங்க எழுநூற்றி ஒன்று பேர் பாகிஸ்தானில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சிறையில் அப்படி பார்க்கும்போது உலகம் முழுவதுமே சிறையில் இருக்கிற இந்தியர்களுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்தி இருநூற்றி எழுவத்தி எட்டு பேர் ஓகேவா அப்புறம் மருத்துவ படிப்புகளில் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போ இதனால் இது நியூஸில் வருது அப்படின்னா சிலர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த சட்டத்துக்கு எதிராக வந்து வழக்கு போட்டிருந்தாங்க இப்போ வந்து அது விசாரணைக்கு வந்ததுல கடைசியில் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதமான இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வெளியிட்ருக்காங்க ஓகேவா அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டு நிதியாண்டில் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை எவ்வளவு இதுக்கான ஆன்சர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வர்த்தக பற்றாக்குறைன்னா நம்ம வந்து வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு நிறைய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளுமே வெளிநாட்டுல இருந்து அதிகமான பொருட்கள் வந்து இறக்குமதி பண்ணுவோம் ஓகேவா இப்போது நம்ம அதிகமான பொருட்கள் ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப லாபம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெளிநாட்டில் அதை விற்கிறோம் அதனால நமக்கு நிறைய காசு கிடைக்குது அதே நேரம் ரொம்ப அதிகமான பொருள் நம்ம இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு நஷ் நஷ்டம் தான் வரும் ஓகேவா ஏன் அப்படின்னா நம்ம நிறைய வெளிநாட்டிலேருந்து இருந்து வெளிநாட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிகிட்டே இருக்கோம் அதனால் நம்ம காசு அதிகமானது வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்கு இப்போது வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னா என்னன்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ரெண்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் இருந்திருக்கு ஓகேவா இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம போன நிதியாண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டுல நம்ம ஏற்றுமதி பண்ணது நானூற்றி பதினேழு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அளவு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ஓகேவா அதே நேரம் இறக்குமதி பண்ணது பாருங்க அறுநூற்றி பத்து புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் அதாவது ஏற்றுமதியோட நம்ம இறக்குமதி பண்ணது ரொம்பவே அதிகமாக இருக்கு ஓகேவா அப்போ வர்த்தக இடைவெளி உருவாகுது வர்த்தக இடைவெளி அப்படின்னா என்னன்னா இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் வர்த்தக இடைவெளி அதில் நம்மளுடைய வர்த்தக இடைவெளி வர்த்தக பற்றாக்குறையாக இருக்குது ஏன் வர்த்தக பற்றாக்குறையாக இருக்குன்னா நம்ம ஏற்றுமதி பண்ணதை விட அதிகமாக இறக்குமதி பண்ணியிருக்கோம் அதனால நம்ம பற்றாக்குறையில் இருக்கோம் நம்ம எவ்வளோ பற்றாக்குறையில் இருக்கோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் அவ்வளோ ரெண்டே மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வரும் அந்த அளவில் நம்ம வர்த்த வர்த்தக பத்தாக்குறையில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்புறம் டீ கோடிங் இந்தியன் பாபுடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் அஸ்வினி ஸ்ரீவஸ்தவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னா இந்த புத்தகம் எதை பற்றி இருக்கும்னா இந்தியாவுடைய அதிகாரத்துவ இருக்குல்ல அதாவது நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நம்மளுடைய பிரசிடென்ட் இந்த மாதிரி அதிகார அமைப்பை பற்றி எழுதியிருக்காங்க இதில் சிறப்பு என்னென்னா ஒரு பத்திரிகையாளரால் எழுதப்பட்ட அதிகார அமைப்பை பற்றி எழுதப்பட்ட இந்தியாவுடைய முதல் புத்தகம் இதுதான் ஓகேவா அப்புறம் பிர்சா முண்டா ஜன்ஜாத்திய நாயக் இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் இதுக்கான ஆன்சர் அலோக் சக்ரவால் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்னன்னா பிர்சா முண்டா அப்படிங்கிற ஒரு விடுதலை போராட்ட வீரர் ஜன்ஜாத்திய நாயக் அப்படின்னா பழங்குடியினரின் தலைவர் அப்படின்னு அர்த்தம் பழங்குடியினரின் நாயகன் நாயகன் அப்படின்னா ஹீரோ ஓகேவா ஜன்ஜாதி அப்படிங்கிற வார்த்தை பழங்குடியின அப்படிங்கறத குறிக்குது பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல என்ன இருக்கும்னா பிர்சா முண்டா மற்றும் வனவாசிகள் இணைந்து நம்மளுடைய இந்திய சுதந்திர போராட்டத்துல பங்கேற்றாங்க அதை பற்றி தான் இந்த புத்தகத்துல இருக்கும் இது எந்த இடத்த இவங்க சார்ந்தவங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்தவங்க அப்புறம் லாஸ்டா ஆவின் பால் நிலையத்துல ஆண்டு முழுவதும் பால் கொள்முதல் செய்யலாம் அப்படின்னு பால் வளத்துறை வந்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இது என்னன்னு கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஆவின் பால் நிலையங்கிறது கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமான கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டை சார்ந்த பால் கம்பெனி இவங்க பசு வச்சிருக்கவங்க கிட்டேருந்து பால் வாங்குவாங்க அதனால பசு வைக்கிற பசு கிட்ட பால் வாங்குறதுனால பசு விற்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே இருக்கும் ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் நிறைய பால் வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால ஓகேவா ஆனால் என்னென்னா இவங்க வருஷத்தில் எப்போவுமே வாங்க மாட்டாங்க சில டைம் வாங்குவாங்க சில டைம் வாங்க மாட்டாங்க ஆனால் இப்போ பால்வளத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இனிமேல் வருஷம் ஃபுல்லுமே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் இன்றைக்குமே எல்லாேருமே ஆன்சர் பண்ணுங்கள் நீங்கள் வரைக்கும் ஆன்சர் பண்ணலை அப்படின்னா கூட கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதில் எதுவுமே தப்பு கிடையாது நீங்கள் ட்ரை பண்ண பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே கரெக்டாக வரும் ஓகே அவ்வளோதான் அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் லைக் பார்த்தா ரொம்பவே கம்மியாக இருக்குது அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ